இது வந்து மிஸ்டர் பயோகெமிஸ்ட்ரி சேனல். இந்த சேனலில் நீங்கள் பயாலஜி பற்றி பார்க்கலாம் நிறையா. ஸோ அந்த வரிசையில் வந்து இன்றைக்கி வந்து நம்ம லிவிங் வேர்ல்டில் பார்ட் 4 வீடியோ தான் பார்க்க போகிறோம். அதில் வந்து டாபிக் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா டாக்ஸனமிக்கல் டாபிக். டாக்ஸனமிக்கல் கேட்டகரிஸ்க்கு வந்து இம்பார்ட்டண்ட்டான திங் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கலெக்ஷன் ஆஃப் ஆக்சுவல் ஸ்பெசிமென். இப்போ வந்து இதுக்கான எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம் அப்படின்னா, இப்போ வந்து ஒரு பிளான்ட் இருக்குது, அந்த பிளான்ட்டோட வந்து இப்போ டயக்ராம் மட்டும் இல்லாமல் அந்த பிளான்ட்டே ஒரிஜினலாக கொண்டு வந்து வைக்கிறது தான் வந்து கலெக்ஷன் ஆஃப் ஆக்சுவல் ஸ்பெசிமென்ன்றாங்க. இது புரிஞ்சுங்களா? இது வந்து இம்பார்ட்டண்ட்டு. அடுத்தது வந்து சம் டெக்னிக்ஸு. இந்த டாக்ஸனமிக்கல் எய்ட் ஃபாலோ பண்ணுற சில டெக்னிக்ஸ் பார்த்திங்கன்னா, இது வந்து காலங்காலமாக சில சயின்டிஸ்ட் வந்து ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய ஒரு டெக்னிக்கு. ஸோ இது என்னென்ன டெக்னிக் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஹெர்பேரியம், பொட்டானிக்கல் கார்டன், மியூசியம், ஜுவாலஜிக்கல் பார்க், கீ. இந்த அஞ்சு விஷயத்தை ஃபாலோ பண்ணி தான் வந்து இந்த டாக்ஸனமிக்கல் எய்டே வந்து ரன் ஆகிட்டுருக்கு. ஸோ வந்து இதை தனித்தனியாக இதை பற்றிலாம் பார்க்கலாம். நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா ஹெர்பேரியம். ஹெர்பேரியம்ன்றது வந்து அந்த அஞ்சு டெக்னிக்கில் ஒரு டெக்னிக் தான் இந்த ஹெர்பேரியம். இதில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பிளான் ஸ்பெசிமனை வந்து ஸ்டோர் பண்ணுறாங்க. அதனால தான் வந்து ஸ்டோர் ஹவுஸ் ஆஃப் பிளான் ஸ்பெசிமன் அப்படின்றாங்க. அடுத்தது அதை என்ன எப்படி ஸ்டோர் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபுல்லாக வந்து அதை வந்து வெயிலில் காய வச்சு ட்ரை பண்ணிடுவாங்க. ட்ரை பண்ணிவிட்டு ஒரு ஷீட்டில் வந்து அதை ப்ரெஸ் பண்ணி ஹோல்ட் பண்ணிடுவாங்க. இப்படி தான் வந்து அதை ஸ்டோர் பண்ணுவாங்க. அந்த ஷீட்டு பார்த்திங்கன்னா நம்ம நார்மல் A4 ஷீட் கிடையாது, அது வந்து ஒரு ஸ்பெஷல் ஷீட்டு. அதனோட ரேட்டு பார்த்திங்கன்னா அப்ராக்சிமேட்லி 10,000 வர வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது அதனோட என்னென்ன இன்ஃபர்மேஷன் வந்து அந்த ஷீட்டில் இருக்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட்டு டேட் அண்டு பிளேஸ் ஆஃப் கலெக்ஷன். இப்போ வந்து என்ன பிளேஸில் அதை கலெக்ஷன் பண்ணாங்க, என்ன டேட்டில் கலெக்ஷன் பண்ணாங்க அப்படின்றது வந்து அதில் அந்த ஷீட்டில் இருக்கணும். அடுத்தது இங்கிலீஷ் நேமு, லோக்கல் நேமு, பொட்டானிக்கல் நேமு, இந்த மூணு நேமுமே வந்து அந்த ஷீட்டில் இருக்கணும். அடுத்தது அது என்ன ஃபேமிலி சேர்ந்தது, அப்புறம் யார் கலெக்ஷன் பண்ணாங்க அவங்களோட பேர் இருக்கணும். ஸோ இந்த நாலு விஷயமே வந்து அந்த ஷீட்டில் கண்டிப்பாக இருக்கணும், ஓகேவா? அடுத்தது வந்து இந்த குயிக் ரெஃபரல் சிஸ்டம் ஆஃப் டாக்ஸனமிக்கல் ஸ்டடீஸ் அப்படின்றாங்க. ஸோ இந்த டாக்ஸனமிக்கல் ஸ்டடி பண்ணுறவங்களுக்கு இது ஒரு ரெஃபரன்ஸ் புக்காக இருக்கும், ரெஃபரன்ஸ் சிஸ்டமாக இருக்கும் அப்படின்றாங்க. குயிக்காக ரெஃபரன்ஸ் பண்ணிக்கலாம் இந்த ஹெர்பேரியத்தை வச்சு அப்படின்றாங்க. அதுதான் வந்து இந்த ஹெர்பேரியத்தில் சொல்லக்கூடிய விஷயங்கள். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், அடுத்தது வந்து பொட்டானிக்கல் கார்டன் டெக்னிக்கில் வந்து ரெண்டாவது டெக்னிக் வந்து பொட்டானிக்கல் கார்டன் தான். இது வந்து லிவிங் பிளான்ஸை வந்து ரெஃபரன்ஸ்க்காக வச்சுருப்பாங்க. பொட்டானிக்கல் கார்டன் உங்களுக்கே தெரியும், நீங்கள் போயிருப்பீங்க, ஊட்டி பொட்டானிக்கல் கார்டனுக்கு போயிருப்பீங்க. அங்கே பார்த்தீங்கன்னா நிறையா பிளான்ஸ், டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் பிளான்ஸ் வந்து வச்சுருப்பாங்க. ஸோ நம்மளுக்கு அதை பார்க்கறதுக்கு வந்து அழகுக்காக பார்ப்போம், ஆனால் நிறைய பேர் அதை வந்து ஸ்டடி பண்ணுறதுக்காக போவாங்க. அவங்களுக்காக வந்து அந்த பிளான்ட்டில் வந்து பொட்டானிக்கல் நேம் ஒரு சயின்டிஃபிக் நேம் ஏதோ ஒன்று, அப்புறம் அது என்ன ஃபேமிலி சேர்ந்தது அதெல்லாம் எழுதி வச்சுருப்பாங்க. நீங்கள் நோட் பண்ணியிருந்தீங்கன்னா தெரியும், அதில் எழுதியிருப்பாங்க. ஸோ அடுத்தது வந்து பொட்டானிக்கல் கார்டன்ஸ் வந்து எங்கெங்கே இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கியூ அப்படின்ற பொட்டானிக்கல் கார்டன் இருக்குது இங்கிலாண்டில், நம்ம இந்தியன் பொட்டானிக்கல் கார்டன் ஹவுராவில் இருக்குது, நேஷனல் பொட்டானிக்கல் ரிசர்ச் இன்ஸ்டியூட் வந்து லக்னோவில் இருக்குது. ஸோ இது ரெண்டுமே வந்து இந்தியா, இது வந்து இங்கிலாண்டில் இருக்குது. ஸோ இந்த மூணு பொட்டானிக்கல் கார்டன் வந்து கொஞ்சம் பெரிய பொட்டானிக்கல் கார்டன்னால சொல்லியிருக்காங்க. ஸோ இவ்வளோ தான் வந்து பொட்டானிக்கல் கார்டனில் நம்மளுக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். மியூசியம் அப்படின்னு சொன்னாவே உங்களுக்கு என்ன ஞாபகம் வரணும் அப்படின்னா, அந்த மியூசியமில் வந்து எப்போவுமே பிளான்ட்டாக இருந்தாலும் சரி அனிமலாக இருந்தாலும் சரி டெட்டானதை தான் வச்சுருப்பாங்க. ஹெர்பேரியமில் பார்த்தீங்கன்னா டெட்டான பிளான்ட்ஸ் மட்டும்தான் இருக்கும். பொட்டானிக்கல் கார்டனில் பார்த்திங்கன்னா உயிரோடு இருக்க பிளான்ஸ் இருக்கும். அப்போ உயிரோடு இருக்க அனிமல்ஸே இருக்காதா அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்கும். அதுதான் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா ஜூ, ஜூலாஜிக்கல் பார்க்கை தான் ஜூன்னு சொல்லுவாங்க, ஓகேவா? அங்கே வந்து அனிமல்ஸ் வந்து உயிரோடு இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் டாபிக் பார்த்திங்கன்னா ஜுவாலஜிக்கல் பார்க்கு. ஜுவாலஜிக்கல் பார்க்னு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இங்கே அனிமல்ஸ் எல்லாமே உயிரோடு தான் இருக்கும், ஆனால் வந்து ஹியூமனோட கேரில் இருக்கும். ஹியூமன் தான் அது எல்லாத்துக்கும் பார்த்துப்பாங்க, சாப்பாடு வைப்பாங்க, எல்லாமே பண்ணுவாங்க. ஹியூமன்ஸ் தான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லி வந்து அதுக்கான கார்டியன் மாதிரி, ஆனால் வந்து அது கூண்டுக்குள்ளே தான் இருக்கும், ஓகேவா? இந்த வயசான சிங்கம் புலி அதெல்லாம் பிடிச்சிட்டு வந்து அது வந்து கொஞ்ச நாள் வந்து சாகாமல் பார்த்துப்பாங்க, அந்த மாதிரி இருக்கும். நம்ம அதை போயிட்டு விசிட் பண்ணுவோம், ஓகேவா? அது வந்து ஜூன்னு சொல்லுவாங்க. அதனோட ஃபுட் ஹேபிட்டேட்ஸு பிஹேவியரு இதை பற்றின நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம் அங்கே போனோம்னா, ஓகேவா? இப்போ வந்து நேஷ்னல் பார்க்கு, நேஷ்னல் பார்க் அப்படின்றது பார்த்தோன்னா அதுக்கு வந்து நேராக ஆப்போசிட்டு. இங்கே அனிமல்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா ஃப்ரீயாக சுற்றிட்டு இருக்கும். ஒரு சர்டன் ரேடியஸ் இருக்கும், ஒரு 60 கிலோமீட்டர் ரேடியஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ரேடியஸ்க்குள்ளே வந்து அனிமல்ஸ் எல்லாமே ஃப்ரீயாக இருக்கும், ஓகேவா? அதை யாருமே டிஸ்டர்ப் பண்ண முடியாது. நம்ம வேணும்னா இந்த சஃபாரின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த ஜீப்பை வச்சுட்டு அந்த ஜீப்புக்குள்ளே வந்து நம்ம போயிட்டு பார்க்குற மாதிரி அந்த மாதிரி வேணால் நம்ம போய் பார்த்துக்கலாமே தவிர, நம்ம வந்து எந்த ஒரு கைடன்ஸும் இல்லாமல் அந்த உள்ளே போனோம்னா அவ்வளோதான், முடிஞ்சு வந்தால் அதுவும்.
ஸோ அதுதான் வந்து இந்த நேஷ்னல் பார்க்கு. நேஷ்னல் பார்க்கில் பார்த்தோன்னா எல்லாமே ஃப்ரீயாக சுற்றிட்டுருக்கோம், நம்ம தான் கூண்டுக்குள்ளே இருக்கணும், அதுதான் வித்தியாசம். ஓகேவா, அவ்வளோதான். அடுத்தது நம்ம பார்க்க போகிறது வந்து கீ, லாக் அண்ட் கீ, அந்த மாதிரி தான். ஓகேவா, ஒரு க்வெஸ்டின் இருக்கும், அதுக்கு ஆன்சரை வந்து நம்ம சொன்னோம் அப்படின்னா அது வந்து லீடாக வரும். ஓகேவா, அதை வந்து அதை வச்சு நம்ம வந்து அது என்ன ஸ்பீசிஸ் அப்படின்றத வந்து நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா, அதை அதுதான் வந்து கீன்னு சொல்லுவாங்க. இப்போ கீ அப்படின்றது வந்து ஒரு புக்காக கன்சிடர் பண்ணிக்கோங்க. ஓகேவா, அதில் வந்து டாக்ஸானமிக்கல் எய்டு பேஸ்ட் ஆன் சிமிலாரிட்டிஸ் அண்ட் டிசிமிலாரிட்டிஸ். அதாவது ஒரு பர்டிகுலர் ஆர்கனிசத்தை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அதனோட சிமிலாரிட்டிஸும் இருக்கும் டிசிமிலாரிட்டிஸும் இருக்கும். அதை பேஸ் தே ஆர் பேஸ்ட் ஆன் கான்ட்ராஸ்டிங் கேரக்டர் கால்டு கப்லெட். கப்லெட் அப்படின்ற ஒரு கான்ட்ராஸ்டிங் கேரக்டர் தான் இங்கே நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுது. வாட் இஸ் கப்லெட்? கப்லெட்னா என்ன? ஜென்ரலாக கப்லெட் அப்படின்னா வந்து ரெண்டும் சேர்ந்துருக்கிறது அப்படின்னு அர்த்தம். இங்கே என்ன ரெண்டும் சேர்ந்துருக்கு அப்படின்னா ரெண்டு ஆப்போசிட் வேர்டு வந்து சேர்ந்துருக்கு. ஒன்று வந்து எஸ் அப்படின்னா இன்னொன்று நோ, அந்த மாதிரி ரெண்டும் சேர்ந்துருக்கிறது கப்லெட்னா இங்கே சொல்கிறாங்க. ஸோ கப்லெட் அப்படின்றது சாய்ஸ் மேடு பிட்வீன் டூ ஆப்போசிட் ஆப்ஷன். ஓகேவா, ரெண்டு ஆப்ஷன் இருக்கும், ஒன்றுக்கொன்று எதிரான ஆப்ஷன் இருக்கும், அதில் ஏதோ ஒன்றா நம்ம தேர்ந்தெடுக்கணும். ஓகேவா, அதை தான் இங்கே கப்லெட் அப்படின்னு டினோட் பண்ணியிருக்காங்க. திஸ் ரிசல்ட் இன் அக்செப்டன்ஸ் ஆஃப் ஒன்லி ஒன் அண்டு ரிஜெக்ஷன் ஆஃப் அதர். ஸோ இந்த கப்லெட் இருக்கிறதுனால என்ன நடக்கும் அப்படின்னா நம்மளுக்கு தேவையான ஒன்று மட்டும்தான் நம்ம அக்செப்ட் பண்ணிப்போம், மீதி வந்து ரிஜெக்ட் பண்ணிடுவோம். அதுதான் இங்கே நடக்கும். இதில் மொத்தம் ரெண்டு டைப் இருக்குது. ஓகேவா, பிரான்ச்சிங் டைப்பு, பிராக்கெட் டைப்பு. இந்த ரெண்டு டைப்பில் வந்து பிரான்ச்சிங் டைப் அப்படின்னா நம்ம இந்த டயக்ராம் வரைவோம்ல, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் வரைகிறேன். ஒரு க்வெஸ்சின் வரும், இதுலேருந்து ரெண்டாக டிவைட் ஆகிட்டு இந்த மாதிரி வரும். இது வந்து நோ அப்படின்னா இது வந்து எஸ் இப்படி இருக்கும். இது எஸ் அப்படின்னா இது வந்து ரெண்டாக டிவைட் ஆகும். ஓகேவா, அதில் மாதிரி இதுலேயும் நோ, இது எஸ் இந்த மாதிரி டிவைட் ஆகும். ஸோ இதில் வந்து ரெண்டு டிவைட் ஆகும். கடைசியாக உங்களுக்கான ஆன்சர் வந்து இங்கே கிடச்சிரும். ஓகேவா, இதுதான் வந்து பிரான்ச். பிரான்ச்சிங் டைப்பு. ஓகேவா, இது வந்து பிரான்ச்சிங் டைப்பு. ரெண்டாவது வந்து பிராக்கெட்டட் டைப்பு. பிராக்கெட்டட் டைப் அப்படின்னா க்வெஸ்டின் கேட்பாங்க. இது வந்து எக்ஸாம்பிளுக்கு வந்து கிராம் பாசிட்டிவா கிராம் நெகட்டிவா அப்படின்னு கேட்பாங்க. நீங்கள் வந்து இது வந்து கிராம் பாசிட்டிவ், கிராம் பாசிட்டிவ் அப்படின்னு சொல்கிறீங்க. ஓகேவா, இது வந்து ஆன்சர் வந்து உங்களுக்கு கிடைச்சிடும். இது வந்து ரெண்டு கான்ட்ராஸ்டான ஒரு கேரக்டர், கிராம் பாசிட்டிவ் கிராம் நெகட்டிவ்ன்றது. அதிலிருந்து நீங்கள் ஏதோ ஒன்று உங்களுக்கு உங்களுக்கு கிட்டே இருக்கிற அந்த ஆர்கனிசத்துக்கு என்ன இருக்குதோ அதை சூஸ் பண்ணுறீங்க. ஓகேவா, அடுத்தது இதே மாதிரி இது வந்து ராட் ஷேப்டா, ராட் ஷேப்டா இல்லை வந்து நான் ராட் ஷேப்டா அப்படின்னு கேட்குறாங்க. நீங்கள் வந்து இது வந்து ராட் ஷேப்டு, இது வந்து நான் ராட் ஷேப்டு, அதாவது இது வந்து ராட் ஷேப்டு அப்படின்னு சொல்லிடுறீங்க. ஸோ இப்படி சொல்கிறதுனால உங்களுக்கு வந்து இந்த மாதிரி கடைசியாக அந்த கீயில் பார்த்தீங்கன்னா நிறையா வந்து இந்த மாதிரி ப்ராக்கெட் கொடுத்துருப்பாங்க. ஓகேவா, அந்த ஒவ்வொரு ப்ராக்கெட்டுக்கும் நீங்கள் இந்த மாதிரி ஆன்சர் பண்ணிட்டு வர வர கடைசியாக உங்களுக்கு ஒரு கீ மொத்தமாக உங்களுக்கு தேவையான எல்லாமே ஆன்சர் கிடச்சிருச்சு அப்படின்னா அது என்ன ஸ்பீசியஸ் அப்படின்றத வந்து இந்த டாக்ஸானமிக்கல் எய்டை யூஸ் பண்ணி கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா, இதுதான் வந்து இந்த இந்த டைப்புக்கு பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிராக்கெட்டட் டைப். பிராக்கெட்டட் டைப். ஓகேவா.